हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नम्बर वीडियो पाक पोरोम अप्पडिनुमना साई बाबा पत्ती पाक पोरोम। साई बाबा को व्याळक्किळमैल एल्लारुम विरदम इरुप्पांग, अदु एल्लात्तुक्कुम तेरियुम। कोंजम तेरियाधवंगळुक्काग इंद विरदत्तै एप्पडि आरंभिक्कणुम एप्पडि पण्णणुम अप्पडिंगिरदुक्काग सोल्ल पोरेन। अदु एन्नन्नु पार्त्तुक्कोंग। ओम शायराम। साई बाबाविन अरुल किडैक्क व्याळक्किळमै तोरुम तोडर्न्दु 9 वारंगळ विरदम इरुन्दु वंदाल एन्नियदु नडक्कुम। इंद विरदत्तै குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். விரதத்தை வியாழக்கிழமையில் மட்டுமே சாயி நாமத்தை எண்ணி தொடர வேண்டும். எந்த செயலுக்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபாவை நினைத்து கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலை சாய்பாபாவுக்கு பூஜை செய்ய உகந்த நேரமாகும். இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது வெறும் வயிற்றுடன் பூஜை செய்யக்கூடாது. ஏதேனும் பழங்கள், பால், இனிப்புகள் உட்கொண்ட பின்னரே செய்ய வேண்டும். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை, அதாவது மதியமோ இரவோ உணவு எடுத்து கொள்ளலாம். ஒரு நாள் முழுவதும் பட்டினியாக இருந்து இந்த விரதத்தை எடுக்கக்கூடாது. ஒரு பலகையில் மஞ்சள் துணியை விரித்து சாய்பாபா படத்தை சுத்தமான நீரால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும். மஞ்சள் நிறம் கொண்ட மலர்களால் ஆன மாலையை சாய்பாபா படத்திற்கு அணிவித்து தீபம் ஊதுபத்தி ஏற்றி பிரசாதம், அதாவது பழங்கள், இனிப்புகள், கற்கண்டு ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் வைத்து எல்லோருக்கும் கொடுத்து சாய்பாபாவை வேண்டலாம். முடிந்தால் சாய்பாபாவின் கோவிலுக்கு செல்லலாம். அது முடியாத சமயத்தில் வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு 9 வாரங்கள் பூஜை செய்யவும். சாய் விரத கதை, சாய் பாமாலை, சாய் பவானி இவற்றை பக்தியுடன் விரத நாட்களில் படிப்பது நல்லது. ஒருவேளை வெளியூர் செல்வதானாலும் இந்த விரதத்தை நீங்கள் தொடரலாம். விரதத்தின் போது 9 வாரங்களில் பெண்களுக்கு மாத விளக்கு அல்லது இன்ன பிற காரணங்களாலோ விரதம் தொடர முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இன்னொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமைகள் நிறைவு செய்யவும். இப்படியாக நம்ம வியாழக்கிழமை விரதத்தை நம்ம செய்து முடிக்கலாம். விரத நிறைவு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 9வது வியாழக்கிழமை 5 ஏழைகளுக்கு தங்களால் இயன்ற உணவு அளிக்க வேண்டும். நேராக உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமோ உணவுப் பொருளோ கொடுத்து ஏற்பாடு செய்யலாம். சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக 9வது வியாழக்கிழமை இந்த சாய் விரத புத்தகங்களை நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்கள், உறவுகள், பந்தம் தெரிந்தவர் என்று இலவசமாக கொடுக்கவும். 5 அல்லது 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் கொடுப்பது நல்லது. புத்தகத்தை கொடுக்கும் முன்பு அன்று பூஜையில் வைத்த பிறகு கொடுக்க வேண்டும். மேற்கூறிய விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும். வெற்றி நிச்சயம். சாய்பாபாவின் அருள் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இப்படியாக சாய் பக்தைகள் எல்லாருமே வந்து இந்த சாய்பாபாவுக்காக விரதம் இருந்து அவங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்குது. அதே மாதிரி நீங்களும் இப்போ சாய்பாபா கும்பிட்றவங்களாக இருந்தாலும் அப்படியே வழிபட்டுக்கிட்டே வாங்க. சாய்பாபா கும்பிடாதவங்களும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி நம்பிக்கை வச்சு கும்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நினச்சது நடக்கும். அதனால் இதேபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி சாய்பாபாவோட பக்தைகளாக மாறி நீங்களும் வந்து சாய்பாபாவை கும்பிட்டு உங்கள் வாழ்விலும் எல்லா வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சாய்பாபாட்ட வேண்டிக்கிறேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.